there's an economic decision to be made. Mr. Sidham, I'm going to do the other way. The problem, why he, how he, how he, how he, how he, how he. Guruji, even the Yanathai, Arbitaro, Ade Mavatile, and the Yaminundra, who were Andhra Manil, and the Yanaka, and the Dai, and all that. Until the Indurai, Urmal, Uda, Tauraman, and Yanam say the Mother Kinde, and the Yanthi Molly Maga, Guruji, Yoru. உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம கூட இருந்து அவர் நம்மளை வழிநடத்துறாரு. நான் அதுல அனுபவப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, முன்னாடி எனக்கு வந்து பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அவங்க வந்து எனக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு என்னுடைய மனைவி வந்து தியானம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் வந்து தீவிரமாக ஒரு 3 மாதம் வந்து இந்த தியானம் என்ன இதில் ஏதோ இருக்கு அது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் நான் வந்து கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள்லாம் இப்போ வந்து வந்ததையுமே 3 மணி நேரம் தியானம் பண்ணுறீங்க, 1 நாளைக்கு 15 மணி நேரம் தியானம் பண்ணுறீங்க. ஆனால் என்னால் வந்து 15 நிமிஷம் தியானம் பண்ண முடியாது. 15 நிமிஷம் பிரமியில் உட்காரவே வெளியே போயிடுவேன், மறுபடியும் 15 நிமிஷம் உட்காரவே வெளியே போயிடுவேன். இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம வந்து மாஸ்டர் சொல்ற மாதிரி அனுபவங்கள் தான் நம்ம எப்போ அடையிறது, நம்மளும் அடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் எதிர்த்து குளிச்சுட்டு தியான பிரமிடுக்கு வந்துடுவேன். கச்சிப்படுத்து கண்ணை கத்திக்கிட்டா வெளி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு பஞ்சு எடுத்து காலை வச்சுக்கிட்டு வந்து எனக்கு நானே அலாரம் வச்சுக்கணும். 6 மணி வச்சு 4 மணிக்கு உட்காந்து 6 மணிக்கு தான் எந்திரிக்கணும். நீ என்ன பண்ணாலும் சரி இதுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டீங்களே கிடையாது, ஆனால் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு நானே முடிவு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நான் வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 3 மாத காலத்துக்குள்ளார நான் வந்து என்னுடைய கடந்த ஜென்மங்களை நான் 9 ஜென்மங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது நான் இப்போ எந்த ஊரில் வாழ்ந்தேனோ அந்த ஊரில் என்னோட கூட இருக்கிறவங்களே 12 பேர் கடந்த ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. இதே போல ஒரு குருஜியோட நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல நான் வந்து ஒரு குருவோட இருந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு இந்த ஆபரேஷன் சொன்ன விஷயமே மறந்துட்டேன். நான் இந்த தியான ஆர்வத்துல எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன என்ன உடலையே மறந்துட்டு நான் தியானத்திலேயே மூழ்கிட்டேன். அப்புறம் 3 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு நாமம் திடீர்னு வந்துச்சு, டாக்டர் சொன்னாரே நமக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறப்ப அது மாதிரி ஒரு சிம்டம்ஸே எனக்கு இல்லை. எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து எந்த ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டலுக்கு போற வழக்கமும் இல்ல, மெடிசின் சாப்பிடுறதும் கிடையாது. 18 ஆண்டு காலம் ஆகுது. இது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கு அருமையா தமிழ்ல ஒரு அந்த புலமொழி இருக்கு. அதை இந்த தியானம் பண்ணோம்னாக்க நம்ம அந்த மாதிரி நோய் இல்லாம வாழ முடியும் கண்டிப்பா. அதுக்கு வந்து சொல்ல முடியும். இது போல என்னை போல எத்தனையோ மகான்கள் வந்து இருக்காங்க, தியானத்தின் மூலியமாக வந்து இந்த நோய்களை போக்கிக்கிட்டவங்க நிறைய விஷயங்கள். பொருளா நோய் மட்டும் கிடையாது, பொருளாதார வளர்ச்சி மேம்படும். நீங்க 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை வந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேங்க்ல லோன் வாங்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கணும். ஆனா எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே இல்லாம நாங்க வந்து வீடு கட்டினா பிரமிடு கட்டணும், பிரமிடு கட்டினா வீடு கட்டணும்னு ஒரு சங்கல்பம் வச்சிருந்தோம். அதுக்காக வேண்டி நாங்க நானே என்னுடைய துணைவாரம் போயிட்டு பேங்க் மேனேஜர் எங்களுக்கு லோன் வேணும், சிவகாமி மேடம் லோன் வேணும்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்டோம். எங்களுக்கு நாங்க இது மாதிரி ஆந்திராவில் தான் இருக்கோம், திருப்பூர்ல எந்த விதமான எங்களுக்கு ஐடி ப்ரூஃபும் கிடையாது, ஆனா எங்களுக்கு லோன் வேணும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் சரி அப்படின்னு அக்கௌண்ட் கூப்பிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிண்ணா அக்கௌண்ட் கேட்டீங்க, என்னை கூட்டிட்டு போனாங்க எங்களை. அவர் போயிட்டு எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் வேணும்னு கேட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மேனேஜர் சொல்லணும் அப்படின்னு அவரு உடனே ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட கேட்டு இல்ல இல்ல அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் லோனு ஒரு 40 நாள்லயே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மனப்பூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம், அந்த இடத்துல மேனேஜருங்கிற
உருவம் வந்து பத்ரிஜியா தான் வந்து எனக்கு அதை வந்து செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். அந்த ஒரு அந்த பிரமிடு கட்டுறாங்கிற ஒரு சங்கல்பத்துக்காக வேண்டி அந்த கிடைச்ச ஒரு பெரிய உதவி. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா நம்ம வாங்க முடியாது. எந்த குரூப் ஆதார் கார்டு கொடுத்து அதை கொடுத்து ரேஷன் கார்டு கொண்டாந்து கேட்பாங்க. ஆனா எங்களுக்கு 2010 எங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா லோனை எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டு மேல பிரமிடை கட்டணும். பத்ரிஜியோட கையால வந்து அந்த திருவிழாவை நடந்து சிறப்பா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தியானத்தை கத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க நிறைய பேருக்கு தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பிரமிடுகள் வர்றதுக்காக தொட்டியம் பல்லடம் திருப்பூர் இந்த மாதிரி புளித்தலை ஏரியாவில எல்லாம் பிரமிடுகள் உருவாக்கி இன்னும் நிறைய பிரமிடுகள் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பத்தோட நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2019 வந்து முழுமையா நாங்க வந்து ஆந்திராவுடைய வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு இங்க தமிழ்நாட்டுக்கே வந்துட்டோம். முழு நேரமா இந்த தியானத்துக்காகவே செயல்படணும், பிரமிடு கட்டணும். குருஜி என்ன சொல்லியிருக்காரோ சார், பிரமிடு உலகம் வரணும், தியான உலகம் வரணும், சைவ உலகமா மாறணும், அதை வச்சு நம்மளும் வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு நாங்க வந்து முன்னேறமா இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க தமிழ்நாட்டுல யாருக்கு பிரமிடு கட்டுறதுக்கும் தியான கிளாஸ் வேணும் அப்படின்னால எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். சென்னை பிரமிடு ஆன்மீக மன்றத்தையும் தொடர்பு கொள்ளுங்க, அவங்களும் எங்களோட தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துவாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுத்துக்கிறேன். நன்றி வணக்கம்.